நிமிர் கோணறிய முறை, ஓதோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன், அதாவது இருபரிமாண முறை என்று சொல்வார்கள். இதிலே மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது நிமிர்கோண முறையிலான நிமிர்கோண தோற்றம் என்றால் என்ன, நிமிர்கோணம் என்றால் என்ன என்று முதலாவது நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. நிமிர்கோண எறியம், நிமிர் வரைபரியம் என்பது செங்குத்தாக வரைந்து எறிய செய்தலாகும். ஒரு பொருளை சரியாக செங்குத்தாக சுவரில், அதாவது அதனுடைய நிழலை எறிய செய்வது, அதான் நிமிர்கோணம், நிமிர் வரைபரியம் என பொருள்படும். ஏதும் ஒரு கேத்திரகணித வடிவை கொண்ட பொருளொன்றின் புள்ளி ஒன்றை, கோட்டின் தளம் ஒன்றை தெரிவு செய்து அத்தளத்துக்கு செங்குத்தாக பார்த்து, ஆகவே இது மிக முக்கியமாக கருதப்படுகிறது, தளத்துக்கு செங்குத்தாக பார்த்து அத்தளத்துக்கு பின்னால் அல்லது முன்பக்கமாக தளத்தின் மேல் எறிகை கோட்டினை வரைவதன் மூலம் அதையொத்த தோற்றத்தை பெற்றுக்கொள்வதாகும். அப்போ ஒரு முப்பரிமாணம், அதாவது நாம் இங்கு எடுத்துக்கொள்ளக்கூடியது சமவள எறிய தோற்றம் ஒன்ற, சரியாக நிலைக்குத்தாக செங்குத்தாக நீங்கள் பார்க்குற நேரம் அது கிடைக்கின்ற விம்பத்தை, அதனுடைய நிழலை எறிய செய்வதுதான் இங்கு நிமிர்கோண எறியமாக காணப்படுகிறது. தள உருவம் எறியம் அல்லது தோற்றம் எனப்படும். நிமிர் எறியம் என்பது முப்பரிமாண உருவம் ஒன்றின் தோற்றங்கள் பல ஒன்றுக்கொன்று தொடர்பினை ஏற்படுத்தும் வகையில் நேர்கோணமாகவும் இருக்குமாறு அமைக்கப்படுகின்ற இரு பரிமாண வடிவங்களாகும். ஆகவே இங்கு சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது, நிமிர்கோண எறியம் என்பது இரு பரிமாண வடிவங்களாகும். ஆரம்ப தலைப்பை, ஆரம்ப சொல்லையும் இறுதி சொல்லையும் நாம் இங்கு ஜாயின் பண்ணுவோமானால் நிமிர் வரைபரிவம் என்பது சுருக்கமாக இரு பரிமாண வடிவங்கள். ஆனால் அங்கு இருக்கின்ற மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அது ஒரு தோற்றங்கள் பல ஒன்றுக்கொன்று தொடர்பு ஏற்படுத்தும் வகையில், ஆகவே ஒரு முப்பரிமாண தோற்றத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட திசைகளினூடாக நாம் அவதானிக்கின்ற போது அந்த அவதானிக்கின்ற தோற்றங்களுக்கிடையில் ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடியவாறு, ஒரு தொடர்பு ஏற்படக்கூடியவாறு இருபரிமாண படங்களாக வடிவமைப்பது. ஆகவே இங்கு இருபரிமாண படங்கள் என்பது ஒரு தனித்தளத்திலே வரையப்படுகின்ற படம், ஒரு தனி முப்பரிமாணம் என்றால் நாம் தெரிந்திருக்கும் நீளம் இருக்கும், அகலம் இருக்கும், உயரம் இருக்கும். ஆனால் இங்கு இருபரிமாண படம் என்பது ஒரே ஒரு தளமாக இருக்கும். நாம் கிடையாக வரைவுமானால், கடதாசியில் கிடையாக வரைவுமானால் அது ஒரு தனித்தளமாக கருதப்படும். ஆகவே நாம் மூன்று திசைகளிலே அவதானிப்போமாக இருந்தால், முன் தோற்றம், பக்கத்தோற்றம், கிடைத்தோற்றம் என்று அவதானிப்போமாக இருந்தால், அந்த மூன்று தோற்றங்களிலே கிடைக்கின்ற பிம்பங்களை, தோற்றங்களை நேரான, அதாவது நிமிந்த நிலையில் ஒரு தளத்தில் வரைகின்ற படங்களே நிமிர் எறிகி படங்கள் சொல்வார்கள். அதைத்தான் இருபரிமாண வடிவம் என்று சொல்வார்கள். இந்த நிமிர்கோண எறிய படங்களை விளங்குவதற்காக நிச்சயமாக நாம் ஒரு கால்வட்ட பாதங்கள் தொடர்பான ஒரு விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கால்வட்டம், அதாவது ஒரு வட்ட பாதையை நான்காக பிரிக்கப்பட்டு கால்வட்டங்கள் நான்கு ஏற்படுத்தப்படும். இந்த கால்வட்டங்கள் நான்கின் ஊடாகத்தான் நாம் நிமிர்கோண முறையிலான எவ்வாறு தோற்றங்களை வரைய முடியும் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். இந்த நான்கு கால்வட்டங்கள் எடுத்துக்கொள்வோம். இது முதலாவது கால்வட்டம், இரண்டாவது கால்வட்டம், மூன்றாவது கால்வட்டம், நான்காவது கால்வட்டம். இந்த கால்வட்டங்களிலே இரண்டு தளங்கள் அமையுமாறு, இது கிடையான தளமாக இருக்கும் ஹொரிசோண்டல் பிளான், இது நிலைக்குத்து தளமாக இருக்கும் வேர்டிகல் பிளான். ஆகவே ஒவ்வொரு கால்வட்டத்திற்கும் இரண்டு தளங்கள் உருவாகுமாறு நான் இதை பிரித்திருக்கின்றேன். ஏன் பிரித்ததன் நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு கால்வட்ட பாதத்தினுள்ளே பொருளொன்றை வைத்து அவதானிக்கப் போகின்றேன். ஆகவே பொருளை சாதாரணமாக ஒரு வெறும் வெளியிலே வைத்து அவதானிப்பதை விட அதனுடைய நிமிர்கோண எறிய முறையை விளங்கிக் கொள்வதற்காக இந்த ஒவ்வொரு கால்வட்டங்களிலே நான் பொருட்களை வைத்து அவதானிக்கும் போதுதான் எந்த திசையில் அதனுடைய பிம்பம் தோற்றம் அளிக்கும் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். உதாரணமாக இந்த முதலாவது கால்வட்ட பாதத்திலே நான் ஒரு பொருளை வைத்துமாக இருந்தால், இந்த ஒவ்வொரு கால்வட்டங்களிலே பொருளை வைத்து குறித்த திசையினூடாக அவதானிக்க வேண்டும். முதலாவது கால்வட்டத்துக்கு பொருளை வைத்து எந்த திசையூடாக நீங்கள் அவதானித்தீர்களோ அதே திசையிலே தான் மற்ற கால்வட்ட பாதையினூடாகவும் பொருட்களை அவதானிக்க வேண்டும். ஆகவே இந்த முதலாவது கால்வட்ட பாதத்தினுள்ளே பொருளை வைத்து அவதானிக்கின்ற போது இங்கு இரண்டு தளங்கள் காணப்படுகின்றன. ஆகவே இரண்டு திசைகளை நாம் எடுப்போம். இந்த திசையிலே நான் அவதானிப்பேனாக இருந்தால் இந்த விபி என்கின்ற திரையிலே அதனுடைய பிம்பம் விழும். ஹெச்பியினுடைய திரையிலே பிம்பம் விழ வேண்டுமாக இருந்தால் நான் மேல் நோக்கி அவதானிக்க வேண்டும். இந்த திசையில் நான் அவதானிக்க வேண்டுமாக இருந்தால் இதற்கு பின்புறத்திலே திரைய ஒன்று அமையல் வேண்டும். ஆகவே நான் அந்த திரையை புறக்கணித்து இரண்டு திரையை மாத்திரமே எடுத்திருக்கின்றேன். ஆகவே இந்த கால்வட்ட துண்டுக்குள்ளே பொருளை வைத்து அவதானிக்கும் போது எவ்வாறு தோற்றம் கிடைக்கப்படும்?
இரண்டாவது கால்வட்டம், மூன்றாவது கால்வட்டம், நான்காவது கால்வட்டம் என்றவாறு தனித்தனியாக ஒவ்வொரு கால்வட்டத்தை நாம் அவதானிக்க வேண்டும். இதிலே மிக முக்கியமாக நாம் இங்கு பார்க்க போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், முதலாவது கால்வட்டத்தினுள்ளே பொருளை வைத்து அவதானிக்கின்ற போது இந்த விபி ஹெச்பி தளங்களில் பொருட்களுடைய உருவம் தோன்றும். ஆனால் இரண்டாவது கால்வட்டத்திலுள்ளே பொருட்களை வைத்து அவதானிக்கின்ற போது அதே விபியினுடைய விபி திரையிலே பிம்பமும் இந்த கிடைத்தளத்திலே பிம்பமும் கிடைக்கும். ஆகவே இதிலே மிக முக்கியமான விடயம் என்றால், விபி தளத்தில் ஏற்கனவே நாம் விபி தளத்தை பயன்படுத்தினபடியால் இரண்டாவது கால்வட்டத்தினுள்ளே பொருளை வைக்கும் போது தெளிவான பிம்பத்தை இந்த விபி திரையிலே பெற முடியாது. ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட திரையை மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு கால்வட்ட பாதையினுள்ளே வைத்து அதனுடைய பிம்பத்தை பெற முடியாது என்கின்ற காரணத்தினால், நான் முதலாவது கால்வட்ட துண்டத்தை எடுத்தது போன்று அதற்கு எதிரே உள்ள மூன்றாவது கால்வட்ட பாதத்தை எடுக்க வேண்டும். ஆகவேதான் இந்த இரண்டு திரைகளிலும் பிம்பங்கள் கலப்பில்லாத எந்த விதத்திலும் வேறு திசைகளினூடாக அவதானிக்கின்ற போது பிம்பங்கள் ஒருமித்த செயற்கையான பிம்பங்கள் கிடைக்காத தனித்துவமான பிம்பங்கள் கிடைக்கப்பெறும். முதலாவது கால்வட்டமும் மூன்றாவது கால்வட்டமும் ஆகவே இந்த இரண்டு கால்வட்டங்களை பொறுத்து தான் நிமிர்கோண முறையிலான தோற்றங்களுடைய வகைகள் காணப்படுகின்றன. அதாவது சொல்லுவார்கள், முதலாம் கோண நிமிர்கோண வரைபுரியம், மூன்றாம் நிமிர்கோண வரைபரியம் என்று இரண்டு வகையை சொல்லுவார்கள். ரைட். இப்போது நாம் முதலாவது கால்வட்டத்தினுள்ளே பொருளை வைத்திருக்கின்றோம். முதலாவது கால்வட்டத்தினுள்ளே பொருளை வைத்து குறித்த திசை வலமிருந்து இடது பக்கமாக மேலிருந்து கீழாக, அதே போன்று மூன்றாவது கால்வட்டத்தினுள்ளும் பொருளை வைத்திருக்கின்றோம். இதற்கும் வலமிருந்து இடதுபுறமாக மேலிருந்து கீழாகவே பொருட்களை அவதானிக்க வேண்டும். ஆகவே இந்த முதலாவது கால்வட்டத்தினுள்ளே வைக்கப்பட்ட பொருள் வலமிருந்து இடத்திசையினுடாக அவதானிக்கின்ற போது இங்கு வியூ பார்வையாக இருக்கும், இந்த திசை பார்வையாக இருக்கும், இது பொருளாக இருக்கும், இது பிம்பமாக இருக்கும். ஆகவே அவதானிக்கின்ற போது பொருளுக்கு பின்னால் உள்ள திரையின் மீது பிம்பம் தோற்றுகின்றது. அதே போன்றுதான் மேலிருந்து அவதானிக்கின்ற போது பொருளுக்கு பின்னால் உள்ள திரையின் மீது பிம்பம் தோன்றுகின்றது. ஆகவே இது மிக முக்கியமான ஒரு தியரி இருக்கின்றதில்லே. முதலாம் கால்வட்ட பாதத்தினுள்ளே ஒரு பொருளை வைத்து குறித்த திசையினூடாக நாம் அவதானிக்கின்ற போது அந்த பொருளுக்கு பின்னால் உள்ள திரை மீது அதனுடைய பிம்பம் எரிய செய்யப்படும், தோற்றம் எரிய செய்யப்படும் அல்லது எரிகை அமையும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கின்றது. இந்த காரணியை வைத்து கொண்டுதான் நாம் வரைவுகளை வரைய வேண்டியிருக்கின்றது. அதே போன்று மூன்றாவது கால்வட்டத்தினுள்ளே பொருளை வைத்து அவதானிக்கின்ற போது இந்த திரை ஒளி ஊடுபுக விடக்கூடிய திரையாக காணப்படும். ஆகவே அதே வலப்பக்கமிருந்து இடப்பக்கமாக பார்வை அமைக்கின்ற போது இங்கே பார்வை காணப்படும், இங்கே திரை இருக்கின்றது, இங்கே பொருள் இருக்கின்றது. ஆகவே பொருளுக்கு முன்னால் உள்ள திரையின் மீது பிம்பம் விழச் செய்யப்படும். அதே போன்று மேலிருந்து அவதானிக்கின்ற போது பொருளுக்கு முன்னால் உள்ள திரையின் மீது பிம்பம் தோற்றம் அவதானிக்கப்படும். ஆகவே முதலாவது நிமிர்கோண எறிய முறைக்கும், முதலாவது கால்வட்டத்தினுள்ளே வைக்கப்பட்ட பொருளுக்கும் மூன்றாவது கால்வட்டத்தினுள்ளே வைக்கப்பட்ட பொருளுக்குமான வித்தியாசம் என்னவென்று சொன்னால், முதலாவது கால்வட்டத்தினுள்ளே பொருளுக்கு பின்னால் உள்ள திரையில் பிம்பம் விழச் செய்யப்படும், மூன்றாம் கால்வட்டத்தினுள்ளே பொருளுக்கு முன்னால் உள்ள திரையின் மீது பிம்பம் விழச் செய்யப்படும். இந்த இரண்டு வேறுபாடுகளும் தான் அடிப்படையிலாக ஒரு நிமிர்கோண முறையிலான படங்கள் வரைவதற்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படையான விடயமாக காணப்படுகின்றது. அதே போன்று நான் இந்த திசையையும் அவதானிக்க முடியும். இந்த திசையை நான் அடுத்த நோக்கமாக இருந்தால், இந்த திசையை அவதானிப்பமாக இருந்தால், இதற்கு பின்னால் ஒரு திரை இருப்பதாக நாம் கற்பனை செய்ய வேண்டும், இந்த பக்கமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த திசையை அவதானிக்கும் போது பொருளுக்கு பின்னால் உள்ள திரையின் மீது பிம்பம் உள்ள செய்யப்படும். அதே போன்று மூன்றாவது கோணத்தினுள்ளே அதே திசையினுடாக அவதானிக்கும் போது இங்கே திரை பொருளுக்கு முன்னால் அமைய வேண்டும். ஆகவே அந்த பொருளுக்கோ முன்னால் உள்ள திரையின் மீது இதனுடைய பிம்பம் விழச் செய்யப்படும். ஆகவே நான் உதாரணத்துக்காக இரண்டு திரைகளை மாத்திரம் இங்கு எடுத்திருக்கின்றேன். இப்போது பார்ப்போம் நிமிர்கோண முறையினுடைய வகைகளில். முதலாவது பார்க்க போகின்றோம் முதலாம் கோண எறியத்தை தனித்துவமாக எடுத்து அவதானிக்கப் போகின்றோம். மிக இலகுவாக பாருங்கள், இது பார்வை வியூ காணப்படுகின்றது, இங்கே பொருள் காணப்படுகின்றது ஆப்ஜெக்ட், இங்கே காணப்படுகின்ற திரை ஸ்கிரீன் காணப்படுகிறது. ஆகவே பார்வை என்கின்ற நேரம் வெற்றுக்கண்ணால் பார்க்க முடியாவிட்டால் ஒளி முதல் மூலமாக நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த பார்வைக்கு
பொருளுக்கு பின்னால் உள்ள இந்த பொருளுடைய முன்பக்கம் முன்பக்கத்தினுடைய பிம்பம் பொருளுக்கு பின்னால் உள்ள திரையின் மீது எரிய செய்யப்படுகிறது. அதுவும் நிமிர்ந்த நிலையில் எரிய செய்யப்படுகிறது. இது பொருள் மட்டத்திலே கிடையாகவும் செங்குத்தாகவும் அவதானிக்கும் போது மாத்திரமே இவ்வாறு நிமிர்ந்த நிலையிலான பிம்பம் நம்மளுக்கு காட்சி அளிக்கும். இதுதான் இந்த நிமிர்கோண முறைங்கிறது. அவதானிக்கின்ற போது பொருள மட்டத்தில் கிடையாக கண்மட்டம் இருக்க வேண்டும், பார்வை இருக்க வேண்டும். பொருளுக்கு சரியாக செங்குத்தாக நீங்கள் பார்வை அமைக்க வேண்டும். அவ்வாறு அமையும் போது மாத்திரமே நிமிர்ந்த நிலையிலான படங்கள் நம்மளுக்கு தோற்று அளிக்கும். ஆகவே இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். இது இந்த இந்த பொருளை நாம் எடுத்துக்கொண்டால் இது முதலாவது கால்வட்டமாக காணப்படும். அதாவது நிலைக்குத்தாக நிலைக்குத்து தளம் ஒன்று காணப்படும் விபி, கிடைத்தளம் ஒன்று காணப்படும் ஹெச்பி, அதே போன்று மூன்றாவது தளமாக ஏவிபி என்கின்ற தளம் காணப்படுகிறது. ஆகவே குறிப்பிட்ட திசையாக நாம் எடுத்துக்கொள்வோம். முன் தோற்றமாக இந்த திசை எடுத்துக்கொண்டால் இதனுடைய பிம்பம் அந்த பொருளுக்கு பின்னால் உள்ள திரை மீது விழச் செய்யப்படும். அதே போன்று பக்கத்தோற்றமாக எடுத்துக்கொண்டால் இதனுடைய பிம்பம் பொருளுக்கு பின்னால் உள்ள திரை மீது விழச் செய்யப்படும். அதே போன்று மேல் பக்க திசையாக எடுத்தமென்று சொன்னால், திட்டமாக எடுத்தமென்றால், பிளானாக எடுத்தமென்றால் அதனுடைய பிம்பம் அந்த பொருளுக்கு கீழே உள்ள திரை மீது விழச் செய்யப்படும். ஆகவே நாம் ஏற்கனவே இந்த திரைகள் நாம் எடுக்கப்பட்ட எதன் அடிப்படையில் சொன்னால், ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட இந்த கால்வட்ட பாதம் அடிப்பில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது கால்வட்டம் என்கின்றபடியினால் இந்த மாதிரியான திரைகளிலே மாத்திரம்தான் நாம் முதலாவது கால்வட்டத்தை அமைக்க முடியும். இதனை பெட்டி தேற்றம், பெட்டி முறையிலான பிம்பங்களை விளங்க வைக்கின்ற முறையாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம், பெட்டி முறையிலாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது இந்த மூன்று திரைகளிலே, இதிலே முன்முகத் தோற்றம் காணப்படுகிறது, இதிலே பக்கத்தோற்றம் காணப்படுகிறது, இதிலே கிடைத்தோற்றம் காணப்படுகிறது, இது ஒவ்வொன்றும் மூன்று தளங்களிலே காணப்படுகிறது. ஒவ்வொன்றும் குறிப்பாக சொல்ல போனால் இது ஒரு தளம், இது ஒரு தளம், இது ஒரு தளம், மூன்று தளங்களிலே காணப்படுகின்றது. இந்த மூன்று தளங்களிலான உருவத்தை ஒரு தளமாக மாற்ற வேண்டும். ஒரு தளமாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் இந்த பெட்டியினுடைய திரைகளை விரிக்க வேண்டும். விரித்து ஒரு ஒரு மேற்பரப்பாக நாம் மாற்ற வேண்டும். ஆகவே இது எவ்வாறு விரிக்கலாம் என்று சொன்னால், அதாவது முன் தோற்றத்தை அப்படியே வைத்துக்கொண்டு, முன் தோற்றத்தை அப்படியே வைத்துக்கொண்டு அதற்கு பக்கத்திலே பக்கத்தோற்றத்தை விரிக்க வேண்டும். முன் தோற்றத்துக்கு கீழாக அதனுடைய கிடைத்தோற்றத்தை விரிக்க வேண்டும். இதுதான் அந்த பெட்டியை விரித்தல் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விடயம். முன் தோற்றத்தை அப்படியே வைத்துக்கொண்டு பக்கத்தோற்றத்தை அதற்கு பக்கத்திலே விரிக்க வேண்டும். அதே போன்று முன் தோற்றத்துக்கு கீழாக அதனுடைய கிடைத்தோற்றத்தை திட்டத்தை விரிக்க வேண்டும். இது விரிக்கின்ற முறை இங்கே காட்டப்பட்டுள்ளது பாருங்கள். இது முன்முகத் தோற்றமாக இருக்கின்றது. இங்கே காட்டப்பட்டுள்ளவாறு முன்முகத் தோற்றமாக இருக்கின்றது. அதற்கு பக்கத்திலே இந்த பாதையிலே வெட்டாமல், இந்த பாதையை கட் பண்ணாமல் இதை அங்கே சைட்டிலே விரிக்க வேண்டும். ஆகவே இவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்றும் முன் தோற்றம் இருக்கின்ற பக்கத்துக்கு அதே திசையிலே அதனுடைய கிடைப்படத்தை விரிக்க வேண்டும். இவ்வாறு கிடைப்படம் காணப்படுகிறது. ஆகவே இந்த மூன்று தோற்றங்களும் சொல்லுவார்கள் நிமிர்கோண முறையிலான பக்கங்களுடைய விபரம் தோற்றங்கள் என்று சொல்லுவார்கள். இது மூன்றுமே ஒரு தளத்தில் இருபரிமாண அமைப்பில் அமைய பெற்றிருக்கின்றது. ஆகவே உங்களுடைய வினாக்களில் ஒரு சமவள முறையிலே வரையப்பட்ட முப்பரிமாண உரு ஒன்றின் முன் தோற்றம், பக்கத்தோற்றம், கிடைத்தோற்றம் ஆகியவற்றை நிமிர்கோண முறையிலே வரைய உங்களிடம் வினாவப்பட்டால் நீங்கள் முதலாவது கோணமா, முதலாவது கோணத்தின் அடிப்படையிலா அல்லது மூன்றாவது கோணத்தின் அடிப்படையிலா என்பதை மிக முக்கியமாக கருதி அதனுடைய தானங்கள் இடம்பெறுகின்ற தானங்களினுடைய இட அமைவை நீங்கள் மிகச்சரியாக குறிக்கும் போது மாத்திரமே அதனுடைய முழுமையான புள்ளிகளை எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே இங்கே மிக முக்கியமாக இந்த வரைதலிலே மிக முக்கியமாக கருதப்பட வேண்டியது நிமிர்கோண வரைவுகளினுடைய தோற்றங்களினுடைய தானங்கள். தானங்கள் சரியாக அமையும் போது அதற்கிடையே தொடர்பு ஒன்று காணப்படும். இங்கே பாருங்கள், தொடர்பை காட்டுகின்றேன். இதனுடைய உயரம் கிடைத்தோற்றத்துக்கு சமனாக இருக்கும். அதே போன்று முன் தோற்றத்தினுடைய கிடைநிலம் உயரத்துக்கு, அதே பிளானுக்கு சமனாக இருக்கும். அதே போன்று பக்கத்தோற்றத்தினுடைய கிடைநிலம் உயர, அதாவது கிடைப்படத்தினுடைய உயரத்திற்கு சமனாக இருக்கும். இவ்வாறு ஒரு தொடர்புரிமை வரக்கூடியவாறு இருபரிமாண படங்களாக நிச்சயமாக மூன்று படங்கள் வரைய வேண்டியிருக்கும். அந்த மூன்று படங்களும் எந்தெந்த தானங்களிலே அமைய வேண்டும் என்பதுதான் இந்த முதலாவது கோணகரியமும் மூன்றாவது கோணகரியமும் ஆகும். ஆகவே அடுத்ததாக பார்க்க போகின்றோம் மூன்றாம் கோணகரியம். இதிலே பாருங்கள், பார்வை இங்கே காணப்படுகிறது. பொருளுக்கு முன்னால் திரை இருக்கின்றது. ஆகவே இந்த பார்வை கிடையாகவும் செங்குத்தாகவும் அமைகின்ற போது ஒளி ஊடு புகவிடக்கூடிய திரையினூடாக இந்த ஒளி செல்கின்ற நேரம் இதனுடைய முன் தோற்றம்,
பொருளுக்கு முன்னால் உள்ள திரையின் மீது விழச் செய்யப்படும். பொருளுக்கு முன்னால் உள்ள திரையின் மீது விழச் செய்யப்படும். ஆகவே இது மூன்றாவது கோணத்தில் கால்வட்ட பாதத்தினுள்ளே அந்த பொருளை வைத்தால் மாத்திரமே நிகழும். ஆகவே இதை நாம் இவ்வாறு அவதானிக்க முடியும். அதாவது மூன்றாவது கால்வட்ட துண்டத்தினுள்ளே இந்த பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. இது அதே திசை, முன்பக்க திசை, பக்கத்தோற்றம் கிடைத்திசையாக காணப்படுகிறது. ஆகவே முன்பக்க திசையினுடாக அவதானிக்கின்ற போது அதனுடைய முன்பக்கத்திலே தெளிவாக விளங்குகின்ற விளிம்புகள், தெளிவாக விளங்குகின்ற விளிம்புகள் அதற்கு முன்னரே உள்ள, முன்னே காணப்படுகின்ற திரை மீது விழச் செய்யப்படும். அதே போன்று பக்கத்திசையிலே அவதானிக்கின்ற போது அதனுடைய தோற்றத்தினுடைய விளிம்புகள் அந்த பொருளுக்கு முன்னால் உள்ள திரையின் மீது விழச் செய்யப்படும். அதே போன்றுதான் கிடையினுடைய கிடைப்படமும் பொருளுக்கு முன்னால் உள்ள, மேலே காணப்படுகின்ற திரை மீது விழச் செய்யப்படும். ஆகவே இங்கு மூன்று திரைகளும் வெவ்வேறு தளங்களிலே காணப்படுகின்றன. அந்த தளங்களை ஒரே தளமாக மாற்ற வேண்டும். அவ்வாறு மாற்றுவதுதான் நிமிர்கோண படம், அதாவது நிமிர்கோண எறியம், அதாவது இருபரிமாண படங்கள் என்று சொல்வார்கள். அதுவும் நிச்சயமாக ஒவ்வொரு தோற்றங்களும் ஒரு குறித்த தொடர்புரிமையை கொண்டிருக்க வேண்டும். இதன் போதும் நீங்கள் முக்கியமாக இதை விரிக்கும் போதும் முன் தோற்றத்தினுடைய எறியத்தை அப்படியே வைத்துக்கொண்டு பக்கத்தோற்றத்தை இவ்வாறு விரிக்க வேண்டும். பாருங்கள், இது முன் தோற்றமாக இருந்தால், இது பக்கத்தோற்றமாக இருந்தால், முன் தோற்றத்தை வைத்துக்கொண்டு பக்கத்தோற்றத்தை இவ்வாறு விரிக்க வேண்டும். அதே போன்று மேலே காணப்படுகின்ற கிடைத்தோற்றத்தை முன் தோற்றத்துக்கு மேலாக விரிக்க வேண்டும். ஆகவே எப்பொழுதும் முதலாம் கோணறிய படங்களுக்கு கிடைப்படம் முன்முக தோற்றத்துக்கு கீழாக அமையும். மூன்றாம் நிமிர்கோண படம் முறைகளுக்கு கிடைப்படம் முன் தோற்றத்துக்கு மேலாக அமையும். ஆகவே இவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கும். முன் தோற்றத்தை வைத்துக்கொண்டு பக்கத்தோற்றத்தை அருகிலே விரிப்பதும், அதே போன்று முன் தோற்றத்துக்கு மேலாக கிடைப்படத்தை விரிப்பதும் இதனுடைய தானங்கள் அமைகின்ற நிலையாக இருக்கும். மாணவர்களிலே மிக முக்கியமாக விடயம் ஒன்றை கவனத்தில் எடுக்க வேண்டும். இது நிரந்தரமானதல்ல. இது இவ்வாறான நிலைகள், இந்த பொசிஷன் சொல்வார்கள், முன் தோற்றம் வலதுபுறமாக அமைகிறது, பக்கத்தோற்றம் இடதுபுறமாக அமைகிறது, முன் தோற்றத்துக்கு மேலே கிடைப்படம் அமைகிறது. இதிலே மேலே கிடைப்படம் அமைகின்றது என்பது ஃபிக்ஸ்டாக இருக்கும், நிலையானதாக இருக்கும். ஆனால் வலதுபுறம்தான் முன் தோற்றம், இடதுபுறம்தான் பக்கத்தோற்றம் என்று நீங்கள் மனப்பாடம் செய்துவிடக்கூடாது. பெரும்பாலான மாணவர்கள் அவ்வாறுதான் நினைப்பதுண்டு. ஃபிக்ஸ்டாக இங்கள பக்கம்தான் முன் தோற்றம், இங்கள பக்கம்தான் பக்கத்தோற்றம் வரும் என்று நிலையாக நம்பிக்கொண்டிருப்பது. ஆனால் அது அவ்வாறில்லை. இது தீர்மானிக்கின்றது இந்த திசையின் அடிப்படையில். இவ்வாறு காட்டப்படுகின்ற திசையின் அடிப்படையிலே தான் முன் பக்கம் பக்கத்தோற்றம், இந்த திசையின் அடிப்படையிலே தான் இவ்வாறான நிலைகள் நமக்கு காட்சி அளிக்கின்றன. இதனுடைய திசை மாறுகின்ற போது, இது முன் தோற்றமாகவும் இது பக்கத்தோற்றமாகவும் மாறுகின்ற போது இந்த படம் இங்கள சைடுக்கு மாறும், இந்த படம் இங்கள சைடுக்கு மாறும். நீளம் சமன் பிளானினுடைய உயரமாக இருக்கும். இந்த தொடர்பு மிக முக்கியமான தொடர்பு. இந்த தொடர்பை பயன்படுத்தி நாம் போதுமான இடைவெளியாக்கம் செய்ய வேண்டியிருக்கின்றது. ஆகவே நான் மொத்த 6 அளவீடுகளிலே 3 அளவீடுகளை மாத்திரம் எடுப்பதன் மூலமாக, இந்த 3 அளவீடுகளும் தெரிந்தால் மாத்திரம் நாம் ஒரு முழுமையான டிராயிங்கை திட்டமிட்டு வரைய முடியும். ஆகவே இந்த 3 அளவீடுகளும் போதுமானது. அதாவது ஃப்ரண்ட் நீளம் எக்ஸ், ஃப்ரண்ட் உயரம் ஒய், அதே போன்று சைடு நீளம். இந்த 3 அளவீடுகளும் நாம் சரியான முறையிலே அந்த தரப்பட்ட சமவள உருவப்படத்திலிருந்து அறிவுமானால் நிச்சயமாக நிமிர்கோண முறையிலான படத்தை தெளிவாக வரைய முடியும். எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வரைய முடியும். ஆகவே வரைதலுக்கான இலகுவான முறையிலே மிக முக்கியமாக காணப்படுகின்றது இந்த நீள அளவீடுகள். ஆகவே இதை நாம் அறிந்துதான் ஏனைய அளவீடுகளை நாம் எடுக்க வேண்டியிருக்கின்றது.